நேரம் இப்போது சரியாக எத்தனை மணி? 10:54. ஏனைய ஐரோப்பிய நாடுகளில் 11:54. இந்த நேரத்தில் வருடும் நினைவுகளோடு அங்கம் 24 இணைகின்றார் இ உருத்ரேஸ்வரன் அவர்கள். அவரை வரவேற்றுக் கொள்வோம். வணக்கம். இருத்ரேஸ்வரன். கவிதை 24, வருடும் நினைவுகள். கொளுத்தும் வெயிலில் பள்ளிக்கு நடந்து சென்று படித்தேனே, கொளுத்தும் வெயிலில் பள்ளிக்கு நடந்து சென்று படித்தேனே. துணியை பந்தாய் கட்டி அடித்து கொண்டு சென்றோமே, துணியை பந்தாய் கட்டி அடித்து கொண்டு சென்றோமே. கொழும்பு செல்ல அதிகாலை புறப்பட்டு ஊரடங்கு நேரம் வயலில், கொழும்பு செல்ல அதிகாலை புறப்பட்டு ஊரடங்கு நேரம் வயலில் படுத்திருந்த இராணுவத்திடம் அகப்பட்டது மறவேனே என்றும், படுத்திருந்த இராணுவத்திடம் அகப்பட்டது மறவேனே என்றும். மொழிபுரியா நாட்டினில் கோழி இறைச்சி வாங்கிடவே, மொழிபுரியா நாட்டினில் கோழி இறைச்சி வாங்கிடவே, பட்ட கஷ்டம் என்றும் வருடும் நினைவாய் இருந்துடுமே, பட்ட கஷ்டம் என்றும் வருடும் நினைவாய் இருந்துடுமே. நன்றி. வணக்கம். நெருடன் நினைவுகளை வருடன் நினைவுகளாய் நம்மோடு பகிர்ந்திருந்தார் குருதுரேசன் அவர்கள். எழுத்தில் இவருடைய கவிதையை காணவில்லை இல்லையா ஷைஃபா? எனக்கும் நானும் அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தேன், தெரியவில்லை. என்றாலும் இது வளமையாக அனுபவிக்கின்ற இது நெருடல், வருடல் அல்ல நெருடல். நிச்சயமாகவே அவர் சொன்னது ஒன்றுமே வருடன் நினைவாக எனக்கு புரியவில்லை, நெருடன் நினைவுகளாகவே இருந்தது. கொளுத்தும் வெயிலில் பள்ளி சென்றதும், துணியை பந்தாக்கி அதை அடித்து சென்றதும், கொழும்பு செல்ல புறப்பட்டு ஊரடங்கில் இராணுவத்தினரிடம் கையகப்பட்டதும், மொழி புரியாது புலம்பிய ஒவ்வொரு கோழியை சொல்லி இருந்தார், ஆனால் ஒவ்வொரு பக்கமாகவும் மொழி புரியாது. நான் எல்லாம் ஆரம்பத்தில் வந்திருந்த போது யாவன் நயனும் மட்டுமே எனக்கு புரிஞ்சிருந்தது. எதற்குமே சிரிப்பேன் அவர்கள் சொல்வார்கள், ஒரே சிரித்த நல்ல நல்ல சிரித்த பெண் என்று சொல்வார்கள், ஆனால் சிரித்ததற்கு அந்த காரணமே இல்லை, எனக்கு ஒன்றுமே புரியாது, அதனால் சிரித்திருந்தேன். ஒரு முறை ஒரு வயது போனவர் வந்து வா என்னோட கஃபே குடிக்கன்னு கூப்பிட்டிருந்தார், நான் இல்லை என்றேன். வெள்ளி அப்பாறார், நீ வெளியே உடனடியாக செல்லார். அப்படி எல்லாம் அற்புதமான நினைவுகளை நம்மோடு சுமந்தபடிதான் நம்முடைய வாழ்க்கையோடு. இந்த நேரத்துல கோழி வாங்க கஷ்டப்பட்ட என்று சொல்லும் போது எனக்கு இரா மனோகரன் அவர்கள், பழைய அறிவிப்பாளர், இடைக்கிடை வந்து போவார். அவர் சொன்ன ஒரு விடயம் யாது மனசுக்கு வந்தது. அவர் சொன்னார், ஆரம்ப காலத்தில் வந்தோடனே மாமிசம் சாப்பிடுவதற்காக அலைந்து திரிந்தாராம். லிடில் என்ற அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறார். அங்கு பூனை நாய்க்கெல்லாம் வைத்திருப்பார்களே, கட்டுக்கட்டா விரல் மாதிரி எல்லாம் இருக்கும், அதை போய் சாப்பிட்டதா சொன்னார். அதே மாதிரி தெரியாமல் அதை எடுத்து சாப்பிட்டதாக சொன்னார். அப்போ எவ்வளவு சிலவழே அது நன்றாக சுவைத்திருக்கும், தானும் சாப்பிட்டது மாத்திரமே மற்றவர்களும் சொல்லி வாங்குங்கன்னு சொல்லி நடந்திருக்கும். இந்த கோழிக்கு கஷ்டப்பட்டோம் என்னும் போது எனக்கு அவர் தான் ஞாபகத்தில் வந்தார். இனி தொடர்ந்து அவர் கவிதைகளோடு போவோம். நிச்சயமாகவே மிக சிறப்பாக இணைந்து கொண்ட ருத்ரேசரன் அவர்களுக்கு மிக நிறைவான வாழ்த்து. நெருட நினைவுகளோடு இணைந்து கொண்ட ருத்ரேசரன் அவர்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். வாழ்த்துக்களை அவர் பக்கமாக இணைத்து கொடுத்தபடியே அடுத்து நாங்கள் அபிநயாவின் பக்கம் எடுவோம். அவர் கூட என்ன சொல்கிறார் என்று, வருடன் நினைவுகளா அவருக்கும் நெருடன் நினைவுகளா என்று கவியை கேட்டு பார்க்கலாம். வணக்கம். கவிதை இது 289வது கவிதை, அபிநயா உருத்ரேஸ்வரன். வருடும் நினைவுகள். குட்டி கையால் விரல்களை பிடித்தே தத்தி தத்தி நடந்த காலம், வெள்ளை நிலவை காட்டியே உணவு தீத்திய காலம். குட்டி கையால் விரல்களை பிடித்தே தத்தி தத்தி நடந்த காலம், வெள்ளை நிலவை காட்டியே உணவு தீத்திய காலம். கதவில் தட்டும் போதே அலுமாரி பின்னொழித்ததே, அனைவருடன் ஒன்றாய் விளையாடி விரலை சூப்பி உறங்கிடவே. கதவில் தட்டும் போதே அலுமாரி பின்னொழித்ததே, அனைவருடன் ஒன்றாய் விளையாடி விரலை சூப்பி உறங்கிடவே. நினைவில் எப்போதும் இருந்திடவே அக்காலம் செல்லோர் ஏக்கம், புகைப்படங்களை பார்த்து கொண்டே அக்காலத்தை நினைவுபடுத்தியே. நினைவில் எப்போதும் இருந்திடவே அக்காலம் செல்ல ஓர் ஏக்கம், புகைப்படங்களை பார்த்து கொண்டே அக்காலத்தை நினைவுபடுத்தியே. அபிநயா உருத்ரேஸ்வரன். நன்றி. வணக்கம்.
புகைப்படம் இவருடைய எழுத்தும் இங்கு பதியப்படவில்லை என நினைக்கிறேன். புகைப்படம் கூறும் நிலை வரையில் தன்னை இழைத்தபடி நம்மோடு பேசியிருந்தார். குட்டி கையால் விரல் பிடித்து நடந்த பொழுதுகள், நிலவு காட்டி உணவூட்டிய அந்த அந்த அழகான பொழுது, கதவில் தட்ட ஒழித்த அந்த குறும்பான பக்கம், விரல் சூப்பி உறங்கிய அந்த மழலையின் நிலை, நினைவில் இவை ஏக்கமாய் மனதோடு பேச புகைப்படம் கூறும் நினை வலையில் சுழன்றபடி நம்மோடு பேசியிருந்தார். அபிநயா, மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். அபிநயாவின் பக்கம் இனிமையான வருடல்கள் அழகாகவே அது வந்து போனது. இப்போதும் அவர் பார்த்து, நான் நினைக்கிறேன், பார்த்து அவர்கள் அவர்களுக்குள்ளே குதூகலத்தை கண்டுகொள்கிறார்கள் போல இருக்கிறது. இனிமையான அபிநயா ருத்ரேஸ்வரன் அவருக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டபடியே தொடரும் கவிக்கு வருகின்றார் அபி ராமி ருத்ரேஸ்வரன். அவரையும் வரவேற்றுக் கொள்ளலாம். வணக்கம். அபி ராமி ருத்ரேஸ்வரன் சுவிட்சர்லாந்திலிருந்து. கவிதை 285, வருடும் நினைவுகள். சிறு வயதில் பாட்டா ஆங்கிலம் கற்றுத்தந்தார், சின்ன சின்ன வித்தைகள் காட்டி வியக்க வைத்தார். சிறு வயதில் பாட்டா ஆங்கிலம் கற்றுத்தந்தார், சின்ன சின்ன வித்தைகள் காட்டி வியக்க வைத்தார். இணைந்து அறையின் சுவரை நீல நிறமாய் அலங்கரித்தும், ஒன்றாயிருந்து நாமெல்லாம் தொலைக்காட்சியும் பார்த்தோம். இணைந்தே அறையின் சுவரை நீல நிறமாய் அலங்கரித்தோம், ஒன்றாயிருந்து நாமெல்லாம் தொலைக்காட்சியும் பார்த்தோம். அன்று அறியா வயதினில் எம்மோடு இருந்தார், இன்று வருடும் நினைவுகள் மட்டுமே என்னிடம். அன்று அறியா வயதினில் எம்மோடு இருந்தார், இன்று வருடும் நினைவுகள் மட்டுமே என்னிடம். நன்றி, வணக்கம். அபிராமி தன்னுடைய வருடு நினைவை மிக அழகாக பாட்டாவை நினைவா நிறுத்தியபடி தந்தார். இவர் பேசும்போது எனக்கு மனதில் பேசியது, நாம் மற்றவர்களுக்கு வருடும் நினைவுகளையா நெருடும் நினைவுகளையா விட்டு செல்ல நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்தி செல்கிறோம் என்பதை நான் எனக்குள்ளாகவே கேட்டுக்கொண்டேன். ஒருவேளை நான் மற்றவர்களோடு நடப்பது அவர்களுக்கு வருடு நினைவுகளை கொடுக்குமா, அல்லது நெருடு நினைவுகளை பதித்தழுகிறேனா? அந்த அந்த பாட்டா தான் எதிர்பார்க்காமல் நடந்த அந்த பொழுதுகள், பிரதிபலன் எதிர்பார்க்காமல், வருடு நினைவா நெருடு நினைவா என்பதன்றி, ஆங்கிலத்தை கற்றுக் கொடுத்து சின்ன சின்ன வித்தைகளை காட்டி அந்த குழந்தைகளை வியக்க வைத்து, இணைந்தே அறையின் சுவரை அலங்கரித்து, ஒன்றாயிருந்து தொலைக்காட்சி பார்த்து, அறியா வயதினில் அவர்களோடு இருந்த அந்த அழகான நினைவுகளை இன்று வருட நினைவுகளாய் அவை நிறைந்திருக்க நம்மோடு பேசினார் அபிராமி. மிகச்சிறப்பான வாழ்த்துக்கள். அபிராமியின் பக்கம் நிறைந்த வாழ்த்துக்களை இணைத்து கொடுத்தபடியே தொடரும் கவியோடு வருகின்றார் ஜெயம் தங்கராஜா அவர்கள்.